ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எக் பிரியாணி செய்யறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், பட்டை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம லைட்டாக கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகளை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சு இது நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாயை ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அதனால் நம்ம வெங்காயம் வதங்கணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டை பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்லேயே அரைச்சோமா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும், மனமும் வேறு லெவலில் இருக்கும். கடையிலலாம் வாங்கி சமைக்காதீங்க. அர்ஜெண்ட்டுக்கு வாங்கலாம், ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம குக் பண்ணும்போது நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 தக்காளி, 3 தக்காளி மட்டுமே போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. நம்ம ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், பிரியாணி பவுடரும் போடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா வந்து அதிகமாக சேர்த்துட்டால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டே இருக்கும். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கே. நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ தூள் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே குக்கிங் பண்ணுறேன், அதனால தான் கொஞ்சம் ஷேக் ஆகுது வீடியோ. நம்ம நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த தண்ணி வந்து சுமார் ரவுண்டு மட்டும் ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளந்து தான் வைக்கணும். இப்போ அடியில் தீஞ்சிடுங்கிறதுக்காக தண்ணி லைட்டாக சேர்த்துருக்கோம். மசாலா சேர்த்ததுனால நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எக் எடுத்து நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் அதுக்குள்ளே மசாலாலாம் இறங்கணும். இப்போ நம்ம முட்டையை நம்ம மசாலாவில் போட்டுக்கலாம். நம்ம மட்டனோ சிக்கனோ இல்லை வெஜிடபிள்ஸோ அது போடுறதுக்கு பதிலாக தான் நம்ம எக்கு போடுறோம். மற்றபடி எல்லா பிரியாணியும் ஒரே மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு எக்கு போட்டுக்கிட்டால் அந்த மசாலாவில் எக்கெல்லாம் கொஞ்சம் இதானால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாப்பாடு மாதிரிலாம் இருக்காது, எக் பிரியாணி மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நிறைய தண்ணி சேர்த்து குக்கரில் ரைஸ் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ரைஸ் போட்டோம். ஏன்னா நாம்ளே வீடியோ எடுக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணி போடுறதுக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ ரைஸ் போட்டோம், கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் விஷில் வச்சு மூடிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம விஷில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம சாப்பாடு வந்து வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் இருந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு சாப்பாடை மாற்றிக்கிட்டோம். மாற்றினா வேறு லெவலில் இருக்கும், உன்னோட ஒட்டாமல் டேஸ்ட் வைட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.